Hi, fastmessenger.com viewers. இங்க ஐனா படத்தோட லான்ச் நடந்துட்டு இருக்கு. ஐம் ஹரிதா அண்ட் ஐம் பிளேயிங் லீட் இன் த ஃபிலிம். ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் இட். த மூவி இஸ் அ ஹியூஜ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் காட் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இட்ஸ் கோன் பி வெரி கிரிப்பிங். ஆல் ஆஃப் யூ லைக் இட். தேங்க் யூ. வியூவர்ஸ்க்கு நன்றி. அண்ட் ப்ராஜெக்ட் ஐனா, இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் சவுண்ட் கலர் மூவியில் வி ஹவ் கிரியேட்டட். இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு டூ அ கைண்ட் ஆஃப் மோர் டெக்னிக்கல் ட்ராவலிங். இந்த படம் வந்து ஒரு ஆறு கண்ட்ரியோடைய இன்டர் கனெக்டடில் ட்ராவல் ஆகிற ஒரு படம். இந்த படம் ஒரு மோர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஃபேக்டர். ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காப் பீப்புள் வந்து இந்த படத்தில் இன்வால்வ் ஆகிறாங்க. அண்ட் இந்த படம் நிச்சயம் ஒரு 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 எங்கேஜிங் ஃபேக்டராக இருக்கும். அண்ட் இந்த படத்தில் லீடாக ஒரு இன்டர்நேஷ்னல் காப்பாக கார்த்திக்குமார் சார் ஆக்ட் பண்ணுறாரு. அண்ட் இந்த படத்தில் வேறு 9 டிஃப்ரெண்ட் கேஸ்டிங்ஸ் நடிக்கிறாங்க. அண்ட் இதில் ரெண்டு டீமாக வேரியபிள் ஆகிறாங்க. அண்ட் இந்த ஜேர்னி எப்படி இருக்குதுன்றதா கதை. இந்த படத்தில் இந்தியா, சைனா, மொராக்கோ, நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் டக்ஸன் கைகோ அண்ட் பெலிஸ். அண்ட் இந்த படம் வந்து மோர் ஆஃப் மிஷன் ஓரியன்டாக இருக்கும். ஒரு நிச்சயமாக தமிழ் டார்கெட்டட் ஆடியன்ஸ்க்கு சிம்பிளிஃபைட் லாங்குவேஜ் போர்டாக கொடுக்கறதுக்காக மதன் கார்கி சார் இஸ் ரைட்டிங் எ பிரில்லியன் டைலாக்ஸ் ஃபார் திஸ் மூவி. அண்ட் இந்த படம் ஒரு இன்டர்நேஷ்னல் சவுண்டை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக வி ஹவ் சேஞ்ச் லாட் ஆஃப் கலர் டோன். இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் நிசார், எனக்கு நல்லும் நதியும் சுட்டக்கதையில் ஆல்ரெடி ஹீஸ் மை சினிமாட்டோகிராஃபர் சக்தி சார் அண்ட் ராண்டி சார் டஸ்டன். ஹிஸ் கலர் சென்ஸ் இஸ் பிரில்லியன். அண்ட் இந்த படத்தோடைய அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இஸ் தட் மியூசிக் டைரக்டர் கிரீடன். இன்டர்நேஷ்னல் சவுண்டை ரெப்ளிகேட் பண்ணுறதுக்காக ஒரு அப்சல்யூட் வேல ஹி மேட் த என்டையர் ஆடியன்ஸ் என்கேஜிங். இதுக்காக ஒரு சின்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் இந்த படத்தை இன்டர்நேஷ்னல் சவுண்டை எப்படி இருக்கணுன்றதுக்காக. அண்ட் இந்த படத்தோடைய எடிட்டர் ஆலன், நலனும் நந்தினியும் கௌரவம் இந்த ரெண்டு படத்தோடைய எடிட்டர். நிச்சயமாக ஐனா வந்து ஒரு ஒரு லாட் ஆஃப் ட்ராவலிங், அன்யூஷுவல் கலர் சென்ஸ் அண்ட் மோர் ஆஃப் யூனோ அட்வென்ச்சர் சீக்வன்ஸாக இருக்கும். நிச்சயம் உங்களை ரொம்ப என்கேஜ் பண்ணும். தேங்க்யூ. ஹாய், நான் கிரீனந்த் பேசுகிறேன், ஐனா படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஐனா வந்து செட் இன் at a backdrop and series of events happening in 6 countries. Padathoda producer and director Mr. Ravinder Chandrasekhar avarku na romba thank pandra, ena idu enoda first Tamil feature film. Idhukku munadi na albums pannitirundha Oxygen band oda. So indha padathukku music vandha romba nariya scope irukku. Indha padathula 5 songs plan pannirukom contemporary style la. Adukaprom background score vandha romba interesting ah irukka porudhu. இந்த படத்தோட ஷூட் வந்து கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இஸ் கோன் டு ஸ்டார்ட் சூன். ஸோ ரவீந்தர் சருக்கு ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம். அண்ட் இட்ஸ் அ வெரி குட் டீம் அண்ட் லாட் ஆஃப் டேலண்டட் டெக்னீஷியன்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணும், வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ. ஒற்றன் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம், கார்க்கி பேசுகிறேன். ஐனா படத்தோட துவக்க விழாவில் இருக்கும் ரவீந்தர் வந்து இந்த படத்தோட கதை எனக்கு சொன்னார். அவர் தான் இயக்குறாரு இந்த படத்தை. அவர் வந்து படத்தோட கதை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, தமிழுக்கு இது மாதிரி ஒரு படம் ஒன்று கிடைக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ், அதுக்கு அண்டர் கரண்ட்டில் சயின்ஸ் ஃபிக்ஷன், அதோட அண்டர் லேயரில் வந்து ஒரு ஸ்டைலிஷ் ஆக்ஷன் ஃப்ளிக். ஸோ அப்படி தான் இந்த ஐனா படத்தை நான் பார்க்குறேன். இந்த இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு தமிழ் படத்துக்கு. மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு டயலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். இந்த படத்துக்கு டயலாக்ஸ் அண்ட் லிரிக்ஸ் ரெண்டுமே பண்ணுறேன். ஒரு நல்ல சேலஞ்ச் வந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பிக்கல இன்னும் படம், இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேன். ரவீந்தர் கண்டினியூஸாக நல்ல புது டேலண்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. நடனும் நந்தினியம்னு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் கூட, அவரோட ப்ரொடக்ஷனில் நல்ல புது டேலண்ட்ஸ், புது மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டுருக்காரு. நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு இயக்குநரும் நமக்கு சீக்கிரம் கிடைக்க போகிறாருன்னு நினைக்கிறேன்.